ஓகே, இப்போ இது வந்து நம்ம லைட்டிங் வச்சு ரெண்டர் பண்ணணும், சரிங்களா? ஸோ அது நம்ம இப்போ வந்து எந்த லைட்டிங்குமே செட் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக என்ன அவுட் புட் வரும்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு ரெண்டர் கேமராவில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக இதுக்கு என்ன இப்போ ஆக்சுவலாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ரெண்டரில் ரெண்டர் ஒன் கேமரா ரெண்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த ஒரு லைட்டும் செட் பண்ணல, வேறு எந்த எதுவும் செட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டோடு வரணும். ஆக்சுவலாக வந்து இப்போ கார் மட்டும்தான் வருது. ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ஃபா சேனலில் பார்த்தோம்னா, இப்போ ஆல்ஃபா சேனல்லே நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, ஆக்சுவலாக கார் மட்டும்தான் வருது, பேக்ரவுண்ட் வரல. ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வேணும். ஏன் பேக்ரவுண்ட் எதுக்காக வேணும் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து பேக்ரவுண்டில் நம்ம என்ன இமேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த இமேஜோட கலர் கரெக்ஷன்ஸ்க்கு இதில் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்காக வந்து பேக்ரவுண்ட் வேணும். இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே நம்ம ரெண்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இல்லை ஃபோட்டோஷாப்லேயே நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்ம செக் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் வேணும். அதனால் வந்து பேக்ரவுண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் வராதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நான் கேமராவில் போய் செக் பண்ணுறேன். கேமராவில் இமேஜ் பிளேனில், ஓகே, ஸோ லுக்கிங் ஆல் கேமராஸ், ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம போயிட்டு ரெண்டர் லேயரில் க்ரௌண்ட் பாஸ் வந்து இப்போ எனேபிள் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ ஸ்பெஷலாக க்ரௌண்ட் பாஸ் எனேபிள் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோடய என்வரான்மெண்ட் வந்து வந்துடும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இதில் தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் லைட் செட்டப் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து இந்த லைட் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ஃபா சேனல் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா சேனலில் ஃபுல்லாகவே ஃபுல்லாக இருக்குது. இதில் போய் பார்த்தோம்னா இது கார் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் என்ன ஆகலை அப்படின்னு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டோட வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மேட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து இதில் வர லைட்டுக்கும் இதில் காரில் இருக்கிற லைட்டுக்கும் வந்து மேட்ச் பண்ணணும். இது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த காரோட ஷேடோ வந்து இந்த கிரவுண்டில் வந்து நம்மளுக்கு வந்து விழுகணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த தேர்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த காரோட கிளாசினஸில் தெரியணும். இந்த மூணு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது தெரிஞ்சால் தான், அதை மாற்றினா தான் ஆக்சுவலாக இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து இந்த கார் வந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பேசிக் லைட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரெண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ரெண்டர் செட்டிங்ஸில் கீழே போய்ட்டு டிஃபால்ட் லைட் செட்டஸ் வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் தான் இருக்கும் நம்ம ரெண்டர் பண்ணால். இந்த ஒரு ரீஜன் மட்டும் ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் பண்ணிவிட்டு ரீஜன் ரெண்டர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ லைட்டிங் எதுவும் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த லைட்டும் இல்லை கார் மேலே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் கேதரிங் வந்து ஆன் பண்ணுறோம். இன்டைரக்டில் போய்ட்டு ஃபைனல் கேதர் வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டு இந்த கேமராவோட என்விரான்மெண்ட்டில் நம்ம கீழே போனோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேமராவில் என்விரான்மெண்ட் ரெண்டு ஷேப்பில் போய்க்கலாம். ஓகே, என்விரான்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் இருக்கும். டோட்டலாக என்ன பண்ணால் லைட்டாக கிரேடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டர் பண்ணலாம், என்ன ஆகும்னு பாருங்கள். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லைட்டாக வந்து அந்த லைட்டோட எஃபெக்ட் வந்து தெரியுது. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஃபைனல் கேதரிங் மட்டும்தான் வந்திருக்கு, அதோட லைட் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இமேஜ் பேஸ் லைட் செட்டப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், இமேஜில் இமேஜ் பேஸ் லைட் செட்டப்பில் க்ரியேட் இமேஜ்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு இமேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இதுக்கு என்விரான்மெண்ட்டையும் நம்ம ஹெச்டிஆர் இமேஜாக மாற்றி நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஹெச்டிஆர் இமேஜ் வந்து நேச்சுரல் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஹெச்டிஆர் இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஹெச்டிஆர் இமேஜ் வேணுமோ அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ மீதியெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிற மாதிரி இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இல்லைன்னா நம்ம அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜே வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஓப்பன். இப்போ நம்ம வந்து இமேஜ் மட்டும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாம். அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1:1 இப்போ ரெண்டர் பண்ணுவோம். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற கம்பேர் பண்ணுறக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா லைட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா,
லைட் வந்து நம்ம இமேஜோட லைட் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், வேறு எந்த லைட்டுமே கொண்டு வரல. ஸோ இமேஜோட லைட்டை தவிர நம்ம டிஃபால்ட் லைட் வந்து கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் போயிட்டேன். இப்போ நம்ம இங்கே இமேஜ் பேஸ்ட் லைட் செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இமேஜ் வந்து ஃபுல்லாகவே க்ளவுடு தான் வந்திருக்கு, கிரவுண்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டைப்பில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு ரெண்டு செட்டிங்ஸில் போய் இதை டெலீட் கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்பியர் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்பியர் அந்த ஸ்பியரோட சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம், அதே இமேஜ் சைஸ்க்கு பெருசு பண்ணிவிட்டு தென் ஸ்பேஸ் ஸ்பேஸ் மோடில் இந்த கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடில் அசைன் நியூ மெட்டீரியல் சர்ஃபேஸ் ஷேடர். ஸோ இது வந்து நான் என்விரான்மெண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே என்விரான்மெண்ட் ஷேடர். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட அவுட் கலரில் இப்போ நம்ம அசைன் பண்ண சேம் இமேஜை கொண்டு வந்துடணும். ஸோ ஃபைல் டெக்ஸ்சர் இங்கே போய் இதே இமேஜை வந்து நம்ம அங்கே அப்ளை செட் பண்ண சேம் இமேஜையே நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே கொண்டு வந்து அசைன் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்திருக்கு அவுட்டு, பட் கீழே இருக்கிறது மட்டும் கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக செலக்ட் பண்ணிவிட்டு பாலிகானில் க்ரியேட் யூவியில் இதில் போயிட்டு ஸ்பீரிக்கல் மேப் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ ஸ்பீரிக்கல் மேப் கொடுத்துட்டு ரைட். ஸோ அது எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே ஸோ இங்கே க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஸ்கேல் இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது கீழே சாரி அது கீழே மூவ் பண்ணி நம்ம இது கொண்டு வரணும், இல்லைன்னா என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக் யூவி மேப்பிங் கொடுத்துடலாம். ஓகே ஸோ அப்போவும் நம்மளாம் கரெக்டாக கொடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணலாம்னா ஸ்பீரிக்கலுக்கே கொடுப்போம், பட் இதை வந்து யூவி கரெக்டாக பிரிக்கணும். என்ன பண்ணுறேன் யூவி பிரிக்கிறதுக்கு விண்டோ எடிட்டரில் யூவி டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம யூவி கரெக்டாக பிரிக்கணும், அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.